ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சி கே கேமிங் சேனல். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா அப்கமிங்காக வரப்போகிற ஈவெண்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதே முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரீயாக எமோட் கொடுக்குறானுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது வழக்கமாக நடக்கிறதான். அப்படி என்னென்ன அப்டேட் பண்ண போகிறானுங்க அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப்பில் அப்டேட் பண்ண போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், அப்கமிங்காக வரப்போகிற நவம்பர் டிசம்பர் மந்தோட ப்ரீ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா லீக் பண்ணியிருக்காங்க. லீக்கர்ஸ் ஓகே, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா தர போகிறானுங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வரப்போகிற டாப் அப் ஈவெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்ததாக மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு வரப்போகிற மொத்தம் மூணு டாப் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஒரு டாப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டாப் வர வேண்டியது இருக்குது. அந்த ரெண்டு டாப் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ தான் வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ தான் நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபர்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல நான் நியூ சப்ஸ்கிரைபர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தா தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக ஒரு டாப் அப் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. அப்படியே டாப் அப் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டண டாப் அப் பார்த்தீங்கன்னா வரப்போகுது மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் தான். இந்த ஒரு டாப் அப் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கோசரம் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா கட்டண வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குதுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஒரு தீம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. தீபாவளிக்கு கட்ட ஒரு ஏற்ற ஒரு கட்டணம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்கானுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு போகிற மாதிரி கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்லதாக இருக்குது. இந்த ஒரு டாப் அப் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டாப் அப் ஈவெண்ட் இருக்குது. ஓகே, நான் அதையும் காட்டுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ப்ளூ வால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் இல்லை ப்ரோ, அது வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப்ல வரப்போகுது 300 டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. அது உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டேன். பட் ஆனால் ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் தான் முடிச்சிட்டேன். ஓகே, நான் வந்து மதியமே வீடியோ முடிச்சு ஷெடியூல் போட்டேன் இந்த டைமில் அப்லோட் ஆகும்னு சொல்லிட்டு. இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஈவினிங் பக்கம் தான் வந்துச்சு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ப்ரோ கரெக்ட் தான், 300 டைமண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக க்ளூ வால் விட போகிறானுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் தெரிஞ்சு இந்த ஒரு டாப் அப் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 300 டைமண்டுக்கு ஸ்பெஷலாக தீபாவளிக்கு நம்மளுக்கு 500 டைமண்டுக்கு வழக்கம் போடுவாங்க க்ளூ வால் டாப் அப். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 300 டைமண்டுக்கு விட்டதாக சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்மாக நியூஸ்னே சொல்லிக்கலாம். ஓகே, இந்த ஒரு க்ளூ வால் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இதை பற்றி நான் நேற்றே வீடியோ போட்டிருப்பேன், நேற்றே பார்த்துருப்பேன் அந்த ஒரு க்ளூ வால். அந்த ஒரு க்ளூ வால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதா, 300 டைமண்டுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக அது ஒர்த்து தான். 300 டைமண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்த்தான ஒரு க்ளூ வால் தான், நல்லா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. சரி ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீபாவளிக்கு மேஜிக் கியூப் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி கண்ணு, ஐயோ கண்ணுன்ற பாருங்க, என்னென்ன காஸ்ட்யூம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிதான் பார்க்க போகிறோம். எல்லா காஸ்ட்யூம் வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி வந்தால் பழைய காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரப்போகுது மக்களே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன காஸ்ட்யூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைனாக பாருங்க. ஓகே, இந்த ஒரு காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காஸ்ட்யூம் தான், மேலே டாப் செம்ம இருக்கும். அடுத்து ஃபீமேல் பண்டல். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழசு. கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்த டைமண்ட் ராயல் அப்படின்னு சொல்லி வந்த காஸ்ட்யூம்ஸ் அது எல்லாமே செம்மையாக இருக்குல்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் எடுக்க போகிறேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 மேஜிக் கியூப் இருக்குது. பழைய காஸ்ட்யூம்ஸ் என்னென்ன எடுக்க முடியுமோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுக்க போகிறேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா பழைய காஸ்ட்யூம்ஸ்னாவே ஒரு சந்தோஷம் இல்லையா. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழைய காஸ்ட்யூம்ஸ் நிறைய ரிட்டர்ன் வரப்போகுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காஸ்ட்யூம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த ஒரு ஆர்டிக் ப்ளூ பண்டில் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ப்ளூ பண்டில் வருமா அப்படின்னு சொல்ல கேட்காதீங்க, கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எதில் சொல்கிறது, இங்கு பேட்டில் விட்டானுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு கன்னுன்ற பாருங்க, அது இந்த ஒரு காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா வராது, வாய்ப்பே கிடையாது மக்களே அப்படின்னு சொல்லுவோம். மற்ற காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஜோக்கர் காஸ்ட்யூமு இன்னும் சில பல காஸ்ட்யூம்ஸ்லாம் உள்ளே ஆட் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேஜிக் கியூப் ஸ்டோர் அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு ஆண்டி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மேஜிக் காஸ்ட்யூம் அவ்வளோ விட்டுருக்கானுங்க பழசு. நிறைய காஸ்ட்யூம் இருக்குது மகளே, நீங்கள் எந்த காஸ்ட்யூமுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்கள், ஆர்டிக் ப்ளூ பண்ணல தவிர. ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த அப்டேட் போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். என்ன அப்டேட் கேட்டால் நவம்பர் டிசம்பர் இந்த ரெண்டு மந்த்துக்கான ப்ரீ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக லீக் பண்ணிட்டானுங்க. இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியேடா மாப்பிள வரப்போகுது அப்படின்னு கேட்டால் நீங்களே பாருங்கள், இந்த ரெண்டு ரிவார்டில் எந்த ரிவார்டு பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிவார்டு, ரெண்டு மந்த்துக்கான ப்ரீ ஆர்டர் இல்லையா. ஓகே, ஃபஸ்ட் மந்த்தான ப்ரீ ஆர்டர், அதாவது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்தோட ப்ரீ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு MP5 கன்னு. இதோட பவர் என்ன கேட்டால் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் மேக்சின்ங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பவர். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து இல்லை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா MP5 ஸ்கின்னே இல்லை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 999 டைமண்ட் கொடுத்தா ஃப்ரீ ஆர்டர் போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்தோட ஃப்ரீ ஆர்டர். ஒரு என்ன சொல்கிறது, மான்ஸ்டர் ட்ரக். இந்த வந்து பார்த்தீங்கன்னா
டிசம்பர் மந்தோட பிரியாருங்க. ஓகே, ரெண்டுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எம்பி ஃபைவா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மான்ஸ்டர் ட்ரக்கா? மான்ஸ்டர் ட்ரக் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கின் யார்ட்டு இருக்காது, கொஞ்சம் எஃபெக்ட் கொடுத்துருந்தானா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். எம்பி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் இருக்குது, மூமெண்ட் ஸ்பீடு மைனஸ் பண்ணிருக்கானுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லா தான் இருக்குது, ஏன்னா ரேட் ஆஃப் ஃபேர் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக ஸ்கின்னும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஸ்கின் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். என்கிட்ட எம்பி ஃபைவ்க்கு ஸ்கின்னே இல்லை ப்ரோ அப்படின்றவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி எடுக்கிறதா தான் எடுங்க, கண்டிப்பாக பிரியாட்ட யாரும் அதிகமாக லைக் பண்ண மாட்டாங்க. இப்போதைக்கு வந்துருக்கு, உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மந்த், அதாவது நவம்பர் டிசம்பர் மந்தோட ரெண்டு பிரியாடர் மக்களே. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. எப்படா கொடுக்க போகிறேன்னா, நம்மளுக்கு தீபாவளியை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தீபாவளியை சொல்லும் போது தான் இன்னொரு ஞாபகம் வருது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பாக்ஸில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்திருக்கும். எனக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்த மாதிரி தோணுது, ஏன்னா எல்லா வீடியோலையும் சரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டின மாதிரி தெரியல, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாருக்குமே எனக்கு பார்த்த வரையுமே யாருக்கும் இல்லை, எனக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இதில் ஒன்றும் இல்லை, நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணிடுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஃப்ரீவேல பிக்கஸ்ட் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி உங்களுக்கு நிறைய டீட்டெயில் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா சிம்பாலிக்காக சொல்கிறான்னு கேட்டால் 25ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளியோட ஃபுல் காலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த காலண்டரை அவங்க முன்னாடி ரிலீஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது, நாங்களாம் யார் அப்டேட் பண்ணுறவங்க சும்மா இல்லை அப்டேட் சேனல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஆல்ரெடி எப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியாச்சு. காலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கல அப்படின்னா அந்த ஒரு வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது என்னத்தை சொல்கிறது ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா தரப்போகிறேன் சொல்லிட்டு. அதில் முக்கியமான விஷயம், நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரீயாக எமோட் கொடுக்குறானுங்க. பின்னாடி வந்து மிக்ஸி ஓடுது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி தான் ஒன்று பண்ணும், அவங்க அதை கண்டுக்கூடாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன எமோட் ப்ரோ அப்படின்னா நம்மளுக்கு வணக்கம் மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எமோட் அது. ஓகே, இந்த எமோட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக தரப்போகிறானுங்க. எப்புறம் மாப்பிள்ள சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், 25ஆம் தேதி வந்து தான் காலண்டர் வந்துடும், காலண்டரிலே பார்த்துங்க கண்டிப்பாக இந்த ஒரு எமோட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். எப்படி சொல்கிறது, ஆஃபீஸ்லேயே சொல்லிட்டாங்கன்னே வச்சிங்களேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 98% வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் எதுவும் இல்லை. ஓகே, இந்த ஒரு எமோட் பார்த்தீங்கன்னா ஓசில் தான் கொடுக்குறாங்க. இந்த ஒரு எமோட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். எமோட் போகிறதுக்கு பதிலாக இந்த ஒரு வணக்கண்டா மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டு நம்ம ரூம் மேட்சை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மங்களகரமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். சரி, ஓகே, எப்படி ஒன்று பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோவில் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிது அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோவில் தான் அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், பாய், லவ் யூ கைஸ்.